الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا எவ்வளவு தொடர்பு பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க
குர்ஆன் உடனிருந்து வெளிப்பட்ட இந்த குர்ஆனின் மூலமாகவே தவிர வேறு எந்த எந்த விதமான அமல்கள் மூலமாகவும் உங்களுக்கு அல்லாஹ் போய் நெருங்க முடியாது. அப்படி என்றால் ஏனைய அமல்களால் நாங்கள் அல்லாஹ் போய் நெருங்குவதை விட குர்ஆனின் மூலமாக மிக வேகமாக நெருங்கலாம். பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது எங்களுடைய நாடுகளில் பல இடங்களில் அதிவேக பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக பாதையில் நாங்கள் சென்றால் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் செல்லக்கூடிய பிரயாணங்களை 1 மணித்தியாலத்தில் 1/2 மணித்தியாலத்தில் நாங்கள் சென்றடைகின்றோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வை யார் தெரிந்து காட்டுகிறாரோ இவர் மிக வேகமாக அல்லாஹ்வை அடைந்து விடுவார். இன்னும் சொன்னார்கள்
النبي صلى الله عليه وسلم أول كلمة الله إلى القرآن يقولون بدلي، أبدا كودي بعيدا عن النبي ما، أودي بعيدا عن النبي صلى الله عليه وسلم أول كلمة نافر نافر بعيدا القرآن بدل كبر بدلي، القرآن ليه كديس يا أمين ثنا بدلي، واتقوا يوما ترجعون فيه إلى الله إن وصلنا من الدنيا النبي صلى الله عليه وسلم أول كلمة அப்படி ஓதுகிறேன் என்பதே
எனக்கு தெரியாது
திரும்ப கேட்பார், என்னைய தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் உன்னை அறிய மாட்டேன் என்று சொல்வார். அப்பொழுது அந்த வந்த அந்த மெலிந்து போன அந்த மனிதர் சொல்வார், நான் தான் குர்ஆன். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஏன் அந்த குர்ஆனை அல்லாஹ் மெலிந்த தோற்றத்தில் அனுப்பினார் என்றால், அதை ஓதி வந்த மனிதர் மகத்தானங்களின் போன் ஒருவன்று இரவு காலங்களில் தூக்கத்தை குறைந்து குர்ஆன் ஓதியதனால் அவருடைய தோற்றத்திலே அந்த குர்ஆன் வந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். எனவே அந்த குர்ஆன் சொல்லுவோம், நான் தான், நீ பகல் காலங்களில் உன்னுடைய ஏனைய வேலைகளுக்கு செல்லாமல் என்னை நீ ஓதி வந்தாய், இரா காலங்களில் மக்கள் நிம்மதியாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ தூங்காமல் ஓதி வந்தாய், அந்த குர்ஆன் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அந்த குர்ஆன் அப்படி அவரிடம் சொல்லுவோம், ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர் செய்த வியாபாரத்தின் கூலிகளை அடையக்கூடிய நாட்களை போன்று இன்று நீ செய்த வியாபாரத்தின் கூலி அடைந்து கொள்ளப் போகிறாய் என்று கூறிவிட்டு அந்த குர்ஆன் என்ன செய்யும், அவருடைய வலது கையிலே ஆட்சியை கொடுக்கும். குர்ஆன் என்ன செய்யும், வலது கையில் அவர் ஆட்சி அடைந்து விடும், அவர் மன்னராக மாறிவிடுவார் என்றால் மன்னர்களுடைய சுகபோக வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். மன்னர்களுக்கு பல அடிமைகள், பல வேலையாட்கள், பல வீடுகள், பல கட்டிடங்கள், பல மாடிகள் மன்னர்களுக்கு இருக்கும். அரசாட்சியை வலது கையில் அந்த குர்ஆன் கொடுக்க வைக்கும், இடது கையில் வாழ்நாளில் நிரந்தரமான வாழ்வை இடது கையில் கொடுக்கப்படும். அதற்கு பின்னால் அந்த குர்ஆனை ஓதி மனிதனுடைய பெற்றோருக்கு, அந்த குர்ஆனை ஓதி அதே மனிதருக்கு வக்கார் என்ற ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும், கண்ணியத்துடைய கிரீடம் அணிவிக்கப்படும். அவர்களுடைய பெற்றோருக்கு விலை உயர்ந்த கண்ணியமான ஆணைகள் அணிவிக்கப்படும். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த விலை உயர்ந்த ஆடைகளை எங்களுக்கு அணிவித்தா என்ற அந்த பெற்றோர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், உம்முடைய குழந்தைகள் குர்ஆனை ஓதியதின் காரணமாக உமக்கு இது அணிவிக்கப்படுகிறது என்று அந்த நபர் அந்த அவருடைய பெற்றோர்களுக்கு சொல்லப்படும். எனவே கண்ணியமானவர்களே, நாமும் குர்ஆனை ஓத வேண்டும், எங்களுடைய குழந்தைகளுக்கும் குர்ஆனை நாங்கள் ஓதி கொடுக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்குரிய சிறப்பு, யார் குர்ஆனை தந்தை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ ஒருவர் மரணித்து விட்டால் அப்படியே அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் குர்ஆன் நின்று வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஜனாசா குழுப்பட்ட கூடியவர்கள் வந்து அந்த ஜனாசாவை குழுப்பாட்டி ஒருவர் செய்து வைத்ததற்கு பின்னால் அந்த குர்ஆன் அப்படியே வந்து அந்த ஜனாசாவுடைய நெஞ்சிலே அவர் ஏற்படுத்தி அவரை சுவர்க்கம் சேர்க்கும் வரைக்கும் அந்த குர்ஆன் அவரை பிரியவே பிரியாது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் உள்ள தொடர்புகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும், குர்ஆன் கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் மதரசாக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் மதரசா நடக்குது என்னவோ ஒன்று போல இருக்கிறது. கண்ணியமான குர்ஆன் மதரசாக்கள் குழந்தைகள் குழந்தைகளை ஊக்குவிப்பது பெற்றோர்களுடைய பெற்றோருடைய கடமை. கண்ணியமானவரே, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய பொறுப்பு. ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்களுடைய மஸ்ஜிதுகள் அதற்குரிய ஏற்பாடு நடைபெற்றிருக்கிறது. அப்படி என்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் குழந்தைகளை அந்த மதரசாவுக்கு அனுப்பும் விடயத்தில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். ஏனைய வகுப்புகளுக்கு சுப்ஹானல்லாஹ் ஆயிரக்கணக்கான செலவுகளை ஏனைய வகுப்புகள் நடைபெறுகிறது. கண்ணியமாவளே, ஒன்றையும் தப்பாக மதித்து பேசுகிறாரே, இல்ம என்றால் அதுக்கு வாழ்க்கை, இல்ம என்றால் அதுக்கு வாழ்க்கை. கண்ணியமாவளே, குர்ஆனை வேறு எந்த சிறந்த அறிவும் கிடையாது, குர்ஆனை வேறு சிறந்த எந்த கல்வியும் கிடையாது. கல்விக்கு செலவழிக்கிற கல்விக்கு செலவழிக்கிறேன். கண்ணியமாவளே, மதரசாங்களை ஊக்குவிங்க,
يا عارف كلام القرآن هو ده التلاتة اللي كانوا بيقولوا يا بابا كانت بتبتدي تتعلم
முக்கியமான விஷயம்
يا الله 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 يا